Hi friends, my name is Prem Nath. Now we are super coming to place. Hi. Hi, now I'm going to welcome you from Wikitech and Kaashiv Infotech. I'm going to talk to you about a special person. I'm going to talk to you about a diploma student. I'm going to pass out a triple E. Triple E diploma is going to be a software engineer. I'm going to talk to you about a KLU. Okay, I'm going to talk to you about a KLU. Okay, wow. இதெல்லாம் உண்மையா? உண்மையாவே உங்கள வேலைக்கு போயிருக்காங்களா? இதெல்லாம் சும்மா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசிட்டே இருப்பான். ஆனா ஒருத்தன் திருநெல்வேலியிலிருந்து இது உண்மைதான்டா, உண்மையா இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஜெயிப்பேனான்ட்டு வந்தாங்க, அவன் ஜெயிச்சிட்டாங்க. அவனை பற்றி தான் பேச போறாங்க நம்மளுடைய பிரேம்நாத்துங்க. பிரேம்நாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சார் அவனோட ட்ரீம் எல்லாமே ஒரே ஒரு தான் இருந்துச்சு. அப்பா வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து வேலை செய்கிறார் சார், ஒர்க்கரா. ஓகேவா? அவருக்கு உதவியா இல்லை அவருக்கு சார்பாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு துடிப்பு இருந்துட்டேச்சுங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு போன ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிகள் நுழையணும் சார். இது எல்லாத்தையும் அலைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் இதுக்கு எல்லாருமே இது நினைப்பாங்க, ஆனால் சில பேர் மட்டும்தான் அதை செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த செஞ்ச ஒருத்தர் தான் வந்து பிரேம்நாத்துங்க. நான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண சொல்லும்போது நாங்கள் இப்போ கோர்ஸ் கண்டக்ட் பண்ணணும், நடத்தணும், படித்தோம், எல்லாம் முடிச்சுங்க. ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லாரும் வெவ்வேறு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இவன் மட்டுமே வந்து என்ன திங்க் பண்ணா, நம்ம அப்பா பங்குக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணமேன்ட்டு இவங்க பண்ண பெட்ரோல் பம்புக்கான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க அவ்வளோ சூப்பருங்க. அந்த ப்ராடக்ட் அப்படியே நாங்கள் போய் சேல் பண்ண முடியும். அவ்வளோ அட்மின் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்க ஒரு ப்ராடக்ட் பண்ணாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் அடிச்சிக்க முடியாத மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்ட்டு அவ்வளோ அருமையான ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. நாம் வாழ்கிறது மட்டும் முக்கியம் இல்லை தம்பி, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழ்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நீங்கள். ஸோ எல்லாருமே வந்து திருநெல்வேலியெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் அங்கே தான் படிச்சதுங்க. திருநெல்வேலியில் இருக்க பசங்களாம் என்ன பண்ணுவாங்கல்ல, நாகர்கோவில் கன்னியாகுமரி நம்ம ஊர் பசங்களாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ தூரம் வரணுமா, பக்கத்தில் எதுனா கிடைக்காதா, இல்லை அங்கேயே எதுனா ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க தம்பி. ஆனால் நம்ம பிறந்தது ஏழையாக பிறந்திருக்கோம் சரிங்களா. சென்னைக்கு வர்றதுக்கு கூட சரியாக காசு இல்லை, சென்னையில் வந்து தங்குறதுக்கு காசு இல்லை, பணம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு பணம் கிடையாது. இருந்தாலும் நான் படிக்கின்ற அந்த ஆர்வம் அந்த அதுவும் நான் அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது இங்கே டே அண்ட் நைட்டு என் கூட சேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் பார்த்து நானே ஆச்சரியமாக பாட்டுறேங்க. ஓகேவா? அந்த நம்ம கம்பெனியில் பெஸ்ட்டு ப்ராஜெக்டாக உங்களுடைய ப்ராஜெக்ட் நாங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கே தெரியுங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் தம்பி. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. இன்று வருவது தடைகளாக இருக்கலாம், நாளை வருவது தடங்களாக இருக்கலாம், மிகவும் பெரிய தடங்களாக இருக்கலாம், ஆனால் நாளை மறுநாள் வருவது மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சத்தை தான் தம்பி நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. நீங்கள் ஒரு சூரிய ஒளி மாதிரி வந்து பிரகாசமான ஒரு வெளிச்சமாக மாறிட்டீங்க ஒவ்வொருத்தருக்குங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பாங்க, தெரியுமா இதெல்லாம் உண்மையா, டிப்ளமாவிலேருந்து ட்ரிப்பிளிலேருந்து ஒருத்தர் வேலைக்கு போகலான்னு கேட்டால் அதுக்கு என் பிரேம்நாத் இருக்கான்னு நான் சொல்லுவேங்க. ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு ஒரு ட்ரீம் அண்ட் விஷன் இருக்குங்க. நம்ம அப்பா வந்து எதனா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார், அப்பாவுக்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்தவர் தான் வந்து நம்முடைய பிரேம்நாத்துங்க. பிரேம்நாத் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. ஓகேவா? அந்த பெட்ரோல் பங்க்கே ஒரு அட்மின் அப்ளிகேஷன் மாதிரி தயாரிக்கலாமே அப்படின்னு ஒரு ட்ரீம் அவருக்கு இருந்துச்சுங்க. நம்ம கம்பெனிக்கு வந்தாருங்க, திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்தாருங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து படிக்கலாமா, ஆன்லைன்லேயே படிக்கலாமே நினைப்பாங்க. இல்லை இல்லை, நேரில் போய் நம்ம படிக்க போகிறோம், கண்டிப்பாக வேலைக்கு போகின்ற ஒரு வெரியும் அக்ரெசிவ்னஸ் அவர்கிட்ட இருந்துச்சுங்க. அவர் திருநெல்வேலியில இங்கே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த மூணு பேருமே வந்து லைக் இங்கே தங்கிறதுக்கு பணம் கிடையாதுங்க, சாப்பாட்டுக்கு சரியாக பணம் கிடையாதுங்க, அவ்வளவு கஷ்டப்பட்ட ஏழை பசங்க, அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த அடித்தளத்துலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு வெற்றியாளர்களாக நிற்கிறாங்க. அதில் பிரேம்நாத்தும் ஒருத்தருங்க. ஸோ இவருடைய ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, இவருங்க லைக் ஆரிஃபாக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து பண்ண சுபாஷுங்க, மூணு பேரும் சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம கம்பெனியில் பெஸ்ட் ப்ராஜெக்டில் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸும் வந்திருக்குங்க. கண்டிப்பாக வந்து லைக் ஒரு பெரிய கம்பெனியில் இப்போ பிளேஸாக இருக்காருங்க. இவர் மென்மேலும் வேணால் நான் இவரை வாழ்த்துறேங்க. வாழ்த்துக்கள் தம்பி.
என் நேம் பிரேம்நாத். திருநெல்வேலியிலேருந்து வரேன். டிப்ளமோ ட்ரிபிளி 2020 பாஸ் அவுட்டு. சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போகணும்னு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். காஷிவ் இன்ஃபோடெக் பற்றி தெரிய வந்துச்சு, அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அங்கே கால் பண்ணி கேட்டேன், அவங்க நேரில் வந்து பார்க்க சொன்னாங்க. சாரை வந்து நான் மீட் பண்ணேன். சார் எனக்கு இந்த கோர்ஸ் படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இங்கே சேர்ந்து படித்தேன். கோர்ஸ் முடிச்சுட்டு நான் இங்கே 6 மந்த் ட்ரெயினிங் ஒர்க் பண்ணேன். ராஜா ட்ரெயினிங் பற்றி சொல்லணும்னா, இங்கே நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணேன், ட்ரெயினிங் ஒர்க் பண்ணும் நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணேன். எனக்கு எந்த எரரு எந்த ஒரு டவுட்னாலும் இங்கே இருக்க என்னோடய ப்ராஜெக்ட் மேனேஜர் டீம் லீடர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணாங்க. அவங்க எனக்கு எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணாங்க. எதுனால ஈஸியாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணேன். இன்டர்வியூ பற்றி சொல்லணும்னா, எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோவா கிடையாது, அதை பற்றி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்போது சாரோட டைரக்டு மார்க் இன்டர்வியூ வச்சாங்க. சார் டெஸ்ட்டு நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. டைரெக்டாக சாரே ஒரு இன்டர்வியூ செக்ஷன் மாதிரி வச்சு எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இங்கிலீஷில் பேசுறதுக்கு நல்லா கற்றுக்கிட்டேன். அப்புறம் இன்டர்வியூவில் தைரியமாக பேசுறதுக்கும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். அப்போது அதனால் நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவிலே ப்ளேஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ காஷிவ் இன்ஃபோடெக், தேங்க்யூ வெங்கட் சார். நீங்க கொஞ்சம்